ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினவின் உலகம். இன்றைக்கி நாம் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்க போகிறோம். கொஞ்சம் கிராசரிஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வாங்கணும். இது மந்த்லி கிராசரி ஷாப்பிங் மாதிரி இருக்காது. கொஞ்சம் கிராசரிஸ் ஏற்கனவே வீட்டில் இருக்குது, ரிமைனிங் என்னென்ன இல்லையோ அது மட்டும் வாங்குவோம். வாங்க ஷாப்பிங் கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரைபேடும் மைக்கும் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷாப்புக்கு போவோம். அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம போய் அதை பார்ப்போம். நமக்கு அங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கிராசரி ஷாப்பிங்க்கு கிளம்பலாம். இது எல்லாமே சின்ன சின்ன ஷாப்ஸ் தான். இது வந்து மலையாளிஸ் அப்புறம் பாகிஸ்தானிஸ் அவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா சின்ன சின்ன ஐட்டம்ஸுமே கிடைக்கும் இங்கே. ட்ரைபேடு, மைக்கு, லைட்ஸு அந்த மாதிரி, அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸும் கிடைக்கும். நம்ம இங்கே இருக்கிறதுல தான் போய் பார்க்க போனோம், பட் அங்கே நமக்கு செட் ஆகலை. ஸோ ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பிலேயே மணி 7:37 ஆயிடுச்சு. நைட்டு தான் இப்போது ட்ராவல் பண்ண முடியும். மார்னிங்னா போனால் வெயில் அவ்வளோதான், ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே நைட் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். நாம் அந்த பில்டிங்கில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். இங்கே வெளியில் பார்க்க கும்பலே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளார கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்கி தான் ஆகணும். ஸோ கிளம்பி வந்தாச்சு, உள்ளே போயிட்டு பார்ப்போம். இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாலே டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. நமக்கு மாஸ்க் வந்து கம்பல்சரியாக உள்ளே போட்டுட்டு தான் போகணும். ஆதிரனோட சேட்டையெல்லாம் சார் உள்ளே போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு, பாகக்காய், புடலங்காய், கோவக்காய், முருங்கக்காய் எல்லாமே இருந்தது. இது ஃபுல்லாக டேட் செக்ஷன். இங்கே பொரி இருக்குது, பஃப்டு ரைஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் ட்ரை ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. அப்புறம் இந்த தடவை மாம்பழம் கிடச்சிது, எடுத்திருக்கோம். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல, சீசன் ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல. நிறையா டைப் ஆஃப் மாம்பழம் இருந்தது. போன தடவை ஒன்று வாங்கிட்டு அது சுத்தமாக டேஸ்டே இல்லை. இது வந்து ஃபிக்கு, ஃப்ரெஷ் ஃபிக்ஸ் இருந்தது. தென் வாழைப்பூ இருந்துச்சு. இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். ஃப்ரோசனில் எல்லாமே இருக்கும் இங்கே, பன்னீர்லேருந்து கேரட்டு, பீன்ஸு எல்லாமே இருக்கும். இதெல்லாமே ஷேக்ஸ், மில்க் ஷேக்ஸு, ஃப்ரூட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த பக்கத்து ஃபுல்லாக பால், யோகர்ட்டு அந்த மாதிரி. இந்த சைடு ஃபுல்லாக மில்க் மேடு, ஃப்ரெஷ் க்ரீமு, சீஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸ், என்னென்ன சீஸுமோ இருக்கும். அப்புறம் எக்கு, எல்லா எக்குமே கிடைக்கும். ப்ரௌன் எக், நார்மல் எக், அந்த காடை முட்டை அதெல்லாம் கூட கிடைக்கும். மட்டன், ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து கிராசரி சைடு. இதில் வந்து கோதுமை மாவு எடுக்கணும், வந்தாச்சு. ஸோ இது அரிசிங்க. பாஸ்மதி ரைஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் எண்ணெய், நெய் அந்த மாதிரிலாம். இது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, கப்ஸு. நம்ம இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வைக்கிறோன்னா இங்கேருந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். ஸோ டிஷ்யூஸு, க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. அதான் இது எல்லாமே வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸு, ஸ்பெஷல் வாஷிங் அந்த மாதிரி. இதெல்லாம் டின் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பீஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். குக் பண்ணியிருக்கும், நம்ம ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நூடுல்ஸ் டைப்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நூடுல்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாஸ்தா. தென் இந்த சைடு ஃபுல்லாக காஃபி செக்ஷன் அண்ட் டீ செக்ஷன் அந்த மாதிரி. இங்கே இருக்கிற காஃபிலேயே இந்த நெஸ்காஃபி கோல்டு தான் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரோட ஃபில்டர் காஃபி டேஸ்ட்லேயே இருக்கும்.
இந்த சைடில் அந்த ரெடி மிக்ஸ் இருக்கும்ல, பாயசம் பண்ணுறது, குலோப் ஜாமுன், அதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து டீ செக்ஷன், க்ரீன் டீ, பிளாக் டீ, நம்ம நார்மலாக குடிக்கிறது எல்லாமே இருக்கும். இது லாங் லைஃப் மில்க்னு சொல்லுவாங்க, நம்ம வெளியே வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணால் மட்டும் உள்ளே வச்சா போதும். நெக்ஸ்ட் இதெல்லாம் மில்க் மேட்ஸு, தென் இதெல்லாம் மில்க் பவுடர்ஸு, இதெல்லாம் ஃப்ரெஷ் மில்கில் இருக்காமல் மற்ற ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் சாக்லேட்ஸு. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், வாங்கின மொத்த க்ராசரியே இவ்வளோ தான், ஏற்கனவே இருக்குது, ஸோ என்னென்ன இல்லையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வாங்கத்தான் போகணும், ஸோ மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் கிடச்சிது, ஆனியன், டொமேட்டோ, பாவக்காய் கிடச்சிது, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், உருளைக்கிழங்கு, இது வெண்டைக்காய், கீரை கிடச்சிது, கோவக்காய் இருந்தது, பீட்ரூட்டு, மாங்காய் இருந்துச்சு. ஸோ அப்புறம் மற்ற நார்மல் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அதெல்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், பியர்ஸ், மாம்பழம் எடுத்தோம்ல அது இருந்துச்சு. அப்புறம் குக்கும்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் எடுத்தோம். தென் நான்வெஜ்ல ஆட்டுக்கால் பாயா இருந்துச்சு, ஸோ ஒரு மூணு கால் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.